சென்னை கட்டுமான பொருளாதார சங்கம் இன்னைக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு அடுத்தது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கிறது வந்து கட்டுமான துறை தான். அந்த கட்டுமான துறையில கட்டுமான பொறியாளராக நாங்கள் வந்து பல்வேறு இன்னல்களை வந்து சந்தித்து வந்திருக்கோம். அது வந்து கடந்த 2 வருடங்களாக அந்த அச்சுறுத்தல் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. அதோட ஒரு பைதா இப்போ வந்து என்ன இருக்குன்னா சிமெண்ட் விலை கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 10 டேஸ்க்கு முன்னாடி 60-70 ரூபா ஏற்றி எங்கள் தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுறதுக்கான ஒரு காரணமாக சிமெண்ட் விலை இருக்குது. அதேமாதிரி எம் சாண்ட் ஜல்லி எந்தவித காரணமும் இல்லாமல் எந்தவித அடிப்படை நோக்கமும் இல்லாமல் அது ஒரு 20% 20-25% வந்து கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஏறி இருக்கு. இதோட தட்டுப்பாடும் அதிகமாயிடுச்சு. இது வந்து பொருளோட விலையும் ஏறிச்சு, அதோட தட்டுப்பாடும் அதிகமாயிடுச்சு. இந்த தட்டுப்பாடு எதுக்காக அப்படி, இந்த செயற்கை தட்டுப்பாடு எதுக்காக அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவில்லை. அது வந்து இன்னும் விலையேற்றத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்கு. அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விலைப்பொருட்களோட கட்டுமான பொருட்களோட விலை வந்து நாளுக்கு நாள் வந்து திடீர் திடீர்னு ஏறிட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் கட்டுமானம் தொழில் செய்கிறதா இல்லை அதை வந்து விலகி செல்றதா அப்படிங்கிற சூழ்நிலை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கு. காரணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ரோட் டேக்ஸ், இப்போ போன சட்டமன்ற கூட்டத்தில் ரோட் டேக்ஸ் வந்து ஏற்றி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 20% வந்து ரோட் டேக்ஸ் வந்து ஏறப்போகுது. ஸோ லாரி உரிமை சங்கத்திலேருந்து அவங்களும் பல முறை குரல் கொடுக்குறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. அதோட இது நவம்பர்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர்லேருந்து ரோட் டேக்ஸும் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா, ஸோ அவங்களும் வந்து இப்போ வந்து எம் சாண்டு ஜல்லி இது மட்டும் இல்லாமல் கட்டுமான பொருட்களோட விலை மட்டும் ஏறாமல் அடிப்படை எல்லா பொருட்களோட விலையும் ஏறப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நவம்பர் 1லேருந்து ரோட் டேக்ஸ் 20% ஏறிச்சுன்னா மறுபடியும் எங்களுக்கு ஒரு விலையேற்றத்தை கண்டிப்பாக ஏறும் அப்படிங்கிறது எங்களோட கணிப்பு. இது மாதிரி விலையேற்றம் வந்து அடிக்கடி நிகழ்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா நான் கட்டுமான தொழிலில் மிகப்பெரிய பின்னடைவுகளாக சந்திப்போம் அப்படிங்கிறது தான் உண்மை. மேலும் இன்னைக்கு அடுத்த ஒரு அச்சுறுத்தல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒற்றை சாளர முறை, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னு வந்து அரசு வந்து இன்னைக்கு கொண்டு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1.5 வருஷமா இம்ப்ளிமெண்டேஷன் தான் நடந்துட்டு இருக்காண்டி, இதுவரைக்கும் அது வந்து ஒரு முழு வடிவத்தை இன்னும் எட்டவே இல்லை. ஸோ சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒற்றை சால முறை வந்து ஒரு ஒடுக்கு சால முறையாக தான் இப்போ வந்து எங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. இந்த ஒற்றை சால முறை அதை வந்து செயல்படுத்துறதுக்கு அரசு கிட்ட போதுமான கட்டமைப்பு இல்லை. அதை வந்து அந்த கட்டமைப்பு இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட போதுமான இன்ஜினியர்ஸ் அதை வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எங்களுக்கு எப்படியெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் அவங்கள்ட்ட போதுமான கட்டமைப்பை உருவாக்காமலே அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இன்னுமே இன்னைக்கு வந்து ஒரு பில்டிங் அப்ரூவல், இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு அப்ரூவலுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி வெறும் 2-1.5 மாசத்துலேயே எங்களுக்கு வந்து எல்லா விதமான அப்ரூவல் பில்டிங் அப்ரூவல் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்த பிறகு அதை சரியான திட்டமிடல் இல்லாமல் தொட்டி கிட்டத்தட்ட வந்து மென் பொறியாளர்களை வச்சு, இப்போ கட்டுமான பொறியாளர்களை வச்சு நம்ம வந்து அந்த பில்டிங்கில் வந்து என்னென்ன எப்படி எப்படியெல்லாம் அப்ரூவலுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து நினைச்சிருந்தாங்க, பண்ணி ஆலோசனையோட பண்ணியிருந்தாங்கன்னா அது ஈஸியாக இருந்திருக்கும். மென்பொருள் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு தெரியாது என்ன இந்த பில்டிங்கில் என்னென்ன ரூல்ஸ் எது கட் பண்ணணும் எது இது பண்ணணும். அவங்க நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு லேயர் ஏற்றிக்கிட்டே போய் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 100 லேயர் மேலே இன்னைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த 100 லேயர் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு பில்டிங் அப்ரூவல் உள்ளே போகுது அப்படின்னாலே ஃபைல் வந்து டெய்லி ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தோட அந்த பேஜ் அந்த சர்வர் எப்போதுமே டவுனாக இருக்கு. அதில் வந்து இப்போ மிகப்பெரிய பின்னடைவு. இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு டாக்ஸ் வந்து பல இதில் வந்து ஏற்றினாங்க. இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை சரி பண்ணாலே அரசுக்கு வந்து மிகப்பெரிய இப்போ வந்து லேண்டு இது கைட்லைன் வழியில் ஏற்றி அதுலேருந்து வருவாய் ஈட்டுறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய அரசுக்கு வந்து வருவாய் ஈட்டுற ஒரு அருமையான துறை. அதையே அரசு வந்து அதை வந்து அதில் கவனம் செலுத்த மாட்டேங்குது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை புரிதல், அதாவது அந்த சிஸ்டத்தை உருவாக்குன அது அரசு அதிகாரிகளுக்கே அதை பற்றிய புரிதல் இல்லை. அவங்களுக்கு புரிதல் இல்லாதப்ப அவங்க எப்படி எங்களுக்கு வந்து புரிதல் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, எங்களுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க? இன்னைக்கு பல சீனியர்ஸ் தான் இருப்பாங்க. இப்போ திடீர்னு பார்த்து சிஸ்டத்தில் கொண்டு வந்து ஆன்லைனில் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தால் உடனடியாக யாரும் கற்றுக்க மாட்டாங்க. 50 வயசை கடந்தவங்க 40 வயசை கடந்தவங்க இன்னைக்கு வந்து லைசன்ஸ் சர்வேராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும். அதில் எப்படி உள்ளே போகிறது, அந்த பேஜுக்குள்ளே எப்படி உள்ளே நுழையிறது, அதை எப்படி அப்லோட் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கும். பட் அந்த விஷயங்கள்ல இன்னைக்கு வந்து அரசு வந்து அதை வந்து சொல்லிக் கொடுக்குற இடத்துல உள்ள இன்ஜினியருக்கே அது புரிதல் இல்லை. ஏன்னா ரிட்டையர் ஸ்டேஜில் இருக்காங்க. 40-50 வயசுக்கு மேலே உள்ளவங்க போய் இன்னைக்கு போய் கம்ப்யூட்டர் ஆன்லைன் அது இதுன்னு சிஸ்டம் மென்பொருள் இதெல்லாம் கொண்டு போய் அவங்கள்ட்ட அவங்களுக்கும் புரிதல் இல்லை.
ஸோ அரசு வந்து பல இடத்துல வந்து மீட்டிங் போடுறாங்க, எங்களுக்கு வந்து இதை பற்றிய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. பட் அது போதுமானதாக இல்லை. இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தினால அரசு வந்து மிகப்பெரிய வருவாய் இழப்பை ஈட்டிகிட்டு இருக்கு, மிகப்பெரிய வருவாய் இழப்பை சந்திச்சுட்டு இருக்கு. இதனால கட்டுமான பொறியாளர்களும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சுட்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு நம்மளோட இது புள்ளிவரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கட்டுமானம் எத்தனை அப்ரூவல் ஆயிருக்கு, எவ்வளவு பில்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, எவ்வளவு வந்து கட்டுமான துறை வந்து எவ்வளவு செழிப்பா இருந்துச்சு, அதை நீங்க புள்ளிவரம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். கடந்த 2 வருடமா இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்த பிறகு மிகப்பெரிய பின்னடைவு. இப்ப வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு லைசன்ஸ் அடையாற ஒரு 15 அப்ரூவல் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒரே பையில வந்து மூவ் பண்ணி அது முடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அதுல வந்து அதுல உள்ள இடர்பாடுகள், அந்த இடர்பாடுகளை வந்து கண்டிப்பா வந்து அரசு வந்து எங்களோட கூட்டமைப்போட எங்களோட கூட்டமைப்புல இருந்து ஆலோசனை கேட்டு எங்களையெல்லாம் உட்கார வச்சு இதை எப்படி பண்ணலாம், இதை எப்படி வந்து நம்ம இதுல உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணலாம் அப்படிங்கறத எங்களை வந்து ஆலோசனை கேட்டாங்கன்னா நாங்க தகுந்த ஆலோசனை வழங்க தயாரா இருக்கோம். இதனால எங்களுக்கும் பிரச்சனைகள் தீரும், அரசுக்கும் வந்து வருவாய் வந்து நிறைய வருவாய் கிடைக்கும். மேலும் அதுக்கப்புறம் கைட்லைன் வேல்யூ, கைட்லைன் வேல்யூ எல்லாம் ஏற்றி எங்களுக்கு லேண்ட் அப்ரூவல்ல எப்படி சொல்றது, ஒரு பவர் ஆஃப் பட்டாணி கூட 1% எப்படி சொல்றது 1% டாக்ஸ் ஏற்றி, ஸோ எங்களுக்கு அதுலேயும் வந்து ஒரு பின்னடைவு. ஸோ லேண்டு வாங்குறதுலையும் ஒரு வருவாய் அரசு வருவாய் ஏற்படுத்திக்கணும் ஈட்டணும் அப்படிங்கிற காரணத்தினால அதுலேயும் வந்து ஒரு 3 வாட்டி அதோட விலையுறுகளை மாற்றினாங்க. ரெண்டாவது கட்டுமான பொருள்களோட விலையை மிகப்பெரிய லெவலில் திடீர்னு ஏற்றிட்டாங்க. இந்த அப்ரூவல்லேயே நம்மளுக்கு பிரச்சனை. இப்போ ரோட் டாக்ஸி ஏற்ற போறாங்க, மறுபடியும் கட்டுமான பொருளோட விலை ஏறப்போகுது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்தோம்னா நாங்கள் எப்படி இந்த கட்டுமான தொழிலில் ஈடுபடுறது, கட்டுமான தொழில் மூலமாக ஈடுபட்டு இருக்க ஏதாவது 2வது பெரிய இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைலுக்கு அடுத்தது 2வது பெரிய இண்டஸ்ட்ரி, அது வந்து இவ்வளோ தூயமாக இருக்கு. உங்கள் பத்திரிகையாளர்களுக்கு நான் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மதுவோட விலையை வந்து 20 ரூபா 30 ரூபா ஏற்றினத்துக்குலாம் நீங்கள் வந்து நிறைய அட்டென்ஷன் கொடுத்தீங்க, நிறைய அதுக்கு போய் எல்லாருக்கும் போய் கேள்வி கேட்டீங்க, எல்லாம் இது பண்ணீங்க. ஒரு மிகப்பெரிய துறை வந்து இவ்வளவு பிரச்சனையில இருக்கு, இந்த பிரச்சனையில இருக்கக்குள்ள இதை பத்தியான நியூஸ்ல வந்து நீங்க வந்து அரசுக்கு வந்து உங்க மூலமா தான் நீங்களே எடுத்துட்டு போனோம். சோ இவ்வளவு பிரச்சனையில இருந்தோம் அப்படின்னா கட்டுமான துறை வந்து மிகப்பெரிய பாதிப்பாடு அப்படிங்கறத எங்களோட கருத்து. இதை வந்து அரசுக்கு வந்து இந்த ஊடகத்தின் மூலமா அவங்களுக்கு மிகப்பெரிய வேண்டுகோளை வைக்கிறோம். இந்த 3 விஷயங்களை சரி பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அரசுக்கு வந்து மிகப்பெரிய வருவாய் வரும் அப்படிங்கறது எங்களோட கருத்து. அவங்களுக்கே புரியல. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஒரு இடர்பாடு வருதுன்னா அப்பதான் மென்பொருள் இன்ஜினியருக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு கட்டிடத்தில் உள்ள பிரச்சனைகள், கட்டிடத்தில் என்ன சேர்க்கணும், என்ன கட் பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா கட்டுமான பொறியாளருக்கு தெரியும். சோ கட்டுமான பொறியாளர்களை வச்சுக்கிட்டு அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா தான் இது வந்து செயல்படும். மென்பொருள் இன்ஜினியர்களால வந்து இந்த இதெல்லாம் லேயர் லேயரா டெய்லி ஏற்றிட்டு தான் இருப்பாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு வரைபடம் அப்ரூவல் ஆனாலே பெரிய விஷயம் அது. ஸோ ஒரு வரைபடம் தான் இதுனா, அப்போ ஒரு ஏரியாவில் வந்து ஒரு பில்டிங் தான் நம்மளுக்கு அப்ரூவல் வேலை நடக்கும். அப்போ என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 100 பில்டிங் நடக்க வேண்டிய இடத்துல 1 பில்டிங் தான் இருக்கும். இந்த விஷயத்தை இந்த அரசு வந்து இந்த பத்திரப்பதவியில் உள்ள மாற்றங்கள் செஞ்சதை எல்லாம் விட்டுட்டு மதுவில் வந்து விளையாட்டுறதை எல்லாம் பண்ணுறதை விட்டு எங்கள் துறையை வந்து சரியாக அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை சரி பண்ணாலே அவங்களுக்கு மிகப்பெரிய வருவாய் வரும் அப்படிங்கிறத உண்மை. அவங்களுக்கு மிகப்பெரிய வருவாய் டபுள் டபுள்னு வரும் இதில். ஆனால் அரசு இதில் வந்து கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் வந்து மந்திரி அவர்களை பார்த்து பேசியிருக்கோம், முத்துசாமி சார் அவர்கள். என் பேர் வந்து ராஜேஷ் தமிழரசன், திருநெல்வேலி, நான் மாநில தலைவர் கூட்டமைப்போட. அவங்கள வந்து நாங்கள் பல வருஷமாக நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். கடந்த ஆட்சியில் வந்து டிடிசிபிஆர் ரூல்ஸுங்கிறத வந்து இந்திய அளவில் இல்லாமல் அதை கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து ஒரு நடைமுறைக்கு வந்து எல்லா பக்கமே அரசாங்கம் தமிழ்நாடுக்குள்ளே ஒரே ரூல்ஸ், அது வந்து சிஎம்டியை தவிர மெட்ரோபாலிட்டிசன் இது மட்டும் தவிர மற்ற எல்லா பக்கமும் ஒரே ரூல்ஸாக இருந்தது. அது நடைமுறைக்கு வர்றதுல நிறைய சிக்கன்கள் இருந்தது. என்னன்னா எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எளிமை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது இந்த இப்போ வந்த பிறகு இந்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுறதுக்கான மீட்டிங் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்து என்னன்னா, இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து முறையாக இன்னும் அது ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தவங்க அந்த சாஃப்ட்வேரை முறையாக பண்ணாமல் இருக்கு. அதுக்கு நாங்கள் அந்த பல தடவை வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கோம், அதை சரி பண்ணியிருக்கோம். அந்த ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சு பண்ணிடுவோம் இருக்காங்க. அதுக்கான இது ஒழுங்காக நடக்கல. அதுபோக எல்லா துறையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் பெற்ற துறையாக இருக்கும். இந்த கட்டுமான துறையில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா
டாக்டர் மெடிக்கல் படிச்சிருந்தா மட்டும்தான் டாக்டர் தொழில் பண்ண முடியும், ஆடிட்டர் வந்து ஆடிட்டர் பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும், ஆனா வக்கீல வந்து வக்கீல பிராக்டிஸ் பண்ணி அவங்க முடிச்சிருந்தா தான் பண்ண முடியும். ஆனா கட்டுமான துறை மட்டுமே வந்து யாருனாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமற்ற துறையா இருக்கிறதுனாலதான் இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கறத நாங்க வந்து எங்க கூட்டமைப்பு ஆரம்பிச்சு 16 வருஷம் ஆகுது. 16 வருஷமும் இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு அரசாங்கத்துக்கிட்டையும் ஆட்சி மாறும் போதும் காட்சி மாறும் போதும் இந்த இவங்க மந்திரி சபையிலையும் நாங்க போய் பேசி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், மாத்தி தாராங்க. அது போக இந்த கட்டுமான துறைக்கான வந்து விலை நிர்ணயம் வந்து கமிட்டி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த விலை நிர்ணய கமிட்டி இருந்தா மட்டும்தான் இஷ்டத்துக்கு வந்து பொருளை உற்பத்தி பண்றவங்க வந்து அவங்க ரேட்டை கூட்ட முடியாது. ஏன்னா பொருளை உற்பத்தி பண்ற ஒரு சிமெண்டோ ஸ்டீலோ அவங்க வந்து ஒரு நம்ம ஒரு டீம் வச்சிருக்காங்க, அவங்க அசோசியேஷன் வச்சு அவங்க ஒரு இப்போதைக்கு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் ரேட்டு கூட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை, தேவைப்பாடு இல்லை. ஆனா இப்ப 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா வரைக்கும் கூட்டிடுறாங்க. அதே இது நீங்க பாத்தீங்கன்னா அண்டை மாநிலத்துல இங்க ப்ரொடக்ட் பண்ணி கேரளால கொண்டு போய் 40 ரூபா குறைச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல என்ன ரேட்டு கூண்ண ரேட்டு குறைஞ்ச ரேட்டு இருக்கோ அதை விட 50 ரூபா குறைச்சி கேரளால விற்கிறாங்க. அதனால நம்ம வந்து என்னன்னா அதே நம்ம வந்து அரசாங்க ஒரு முன்னேறாம எடுத்துக்கலாம். அது போக வலிமை சிமெண்ட்னு இப்போ வந்து ஆட்சி வந்த போது வலிமை சிமெண்ட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதை கொஞ்சம் ப்ரொபோஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ வலிமை சிமெண்ட்டே ரேட்டை கூட்ட போய் இந்த கன்சல் அந்த சிமெண்ட் மேனுபேக்சர் அசோசியேஷன்ங்கிற இது வந்து என்னன்னா சிஎம்ஏம்பாங்க, அவங்க வந்து இப்போ ரேட்டை வந்து பயங்கரமாக கூட்டிகிட்டே இருக்காங்க. அது வந்து அது வந்து மெயினாக வந்து என்னன்னா இந்த நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் கட்டுமான பொருள் விலை கூடுறது வந்து எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணாலே அந்த ஒரு வருட காலமாக ஏதோ ஒரு பிரச்சனையாலே இருந்துட்டு இருக்கு. அதுல வந்து இந்திய லெவல்லே வந்து ரொம்ப ரேட் அதிகமா இருக்கிறது தமிழ்நாடு தாங்க. அதை வந்து நீங்க கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கலாம். அதனாலே நாங்க வந்து கட்டுமான பொருட்களுக்கான நிறைய கமிட்டி அமைக்கணும்னு சொல்றோம். அது போக இந்த தொழிலை வந்து பொறியாளர்கள் மட்டும் பண்றதுக்கான கவுன்சில் வந்து நான் கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இந்த கவுன்சில் இல்லாம இருக்கு. இப்ப ஆடி ஆடிட்டர் ஆர்கிடெக்டுக்கே இருக்கு. ஏன்னா குறைந்த அளவுல இருக்கிற எண்ணிக்கையில் இருக்க ஆர்கிடெக்ட் கவுன்சில் இருக்கு, ஆனா பெரிய லெவல்ல இருக்கிற பொறியாளர்களுக்கு இந்த கவுன்சில் இல்லைங்கிறனால அதை உருவாக்கி தரணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அரசாங்கம் பண்ணி தருவோம், கண்டிப்பா பண்ணி தந்துடும் சொல்லியிருக்காங்க. அது வந்து அரசாங்கம் அதை பண்ணினாலே இந்த கட்டுமான தொழில் வந்து ஒரு சீறு பெற்று ஒரு நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கறத எங்களோட முக்கியமான வேண்டுகோள். அதை பண்ணி தரேன்னு இருக்கோம். அது போக இப்போ நமக்கு வந்து இப்போ அரசியல் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள மண்ணு மினரல் தான் அவ்வளோ அடுத்த நாட்டுக்கு போகுது. நம்ம அரசாங்கம் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து எவ்வளோ பொருள் இருந்தாலும் அதை நம்ம வந்து சுரண்டி சுரண்டி எடுத்துட்டோம்னா அடுத்த சந்ததிக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு மண்ணும் இருக்காது மழையும் இருக்காது ஒன்றும் இருக்காது. அதனால வந்து பிற மாநிலத்துக்கு இந்த பொருட்களை கடத்தி கொண்டு போறத தடை செய்யணும், அதிகாரப்பூர்வமாக கொண்டு போறதையும் தடை செய்யணும் அப்படிங்கிறது வந்து எங்க கூட்டமைப்பு சார்பாக தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். அந்த அரசாங்கம் அதை செய்ய வேண்டும் என்று கருதுகிறோம். ஏன்னா பின்காலத்துல கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு மண் இருக்காது ஒண்ணு கல் கில் ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில வந்து ஒரு கல்லு மண்ணு கூட எடுக்கிறதுக்கு அரசாங்கம் தடை வீச்சிருக்கு. அதனாலதான் நமக்கு இங்க இருந்து கொண்டு போறாங்க, அவங்க வேலை அதிகமா கொடுத்து வாங்கி. அப்ப கேரளா பண்ணும்போது நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது? அட்லீஸ்ட் நம்ம தேவைக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கிட்டு பிற மாநிலத்துக்கு கொண்டு போற தடை பண்ணாலே சிறப்பாயிரும் அப்படிங்கறது எங்களுடைய வேண்டுகோள். அதை வந்து பத்திரிகை நண்பர்கள் அரசு கவனத்துக்கு கொண்டு போய் சேர்ந்து இருக்கோம். நாங்களும் தனிப்பட்ட முறையில் நாங்க எல்லாமே கொண்டு சென்றுக்கிட்டே இருக்கிறோம். நன்றி. இன்னும் 10 நாளைக்குள்ள வந்து இந்த சிமெண்ட் விலை, இந்த ஜல்லி விலை, இந்த எம்சாண்ட விலை இதெல்லாம் வந்து கண்டிப்பா குறைக்கணும். அதை அரசுகிட்ட வந்து தாழ்மையா கேட்டுக்கிறோம். அப்படி குறைக்கவில்லை என்றால், 10 நாட்களுக்குள் குறைக்கவில்லை என்றால், சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கம் மற்றும் மண்டலம் ஒன்று சார்பாக வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு அரசு அனுமதியுடன் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, போன வேண்டிய நாங்க வந்து உண்ணாவிரதம் ஒரு நாள், அடையாள உண்ணாவிரதம் இருந்ததுல இருந்து 20 நாள்ல எங்களுக்கு வந்து ஒரு 70 ரூபா குறைஞ்சிச்சு. ரேட்டு குறைச்சாங்க, ரேட்டு இது பண்ணும்போது குறைச்சாங்க. ஆனா அடுத்த ஒரு பீரியட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த எலெக்ஷன் தாங்க, எலெக்ஷன் வரும்போது தான் ஆட்டோமேட்டிக்கா கூட்டுறாங்க. அதையே வந்து சரிப்படுத்தினாலே போதும், ஏறுதல் நேரம் ஆகிடுச்சுனாலே வந்து சிமெண்ட் விலை ஏறிடும். சிமெண்ட் விலை ஏற்றுறது வந்து யாரு எந்த விதத்துல எல்லாம் அடிக்கிறாங்க? இல்ல, இது வந்து பாமர மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. பெரிய கட்டுமான தொழில் செய்யறதை விட பாமர மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு வீடு கட்டணும் பட்ஜெட் போட்டு போயிருப்பாங்க. சிமெண்ட் ரேட்டு கூட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கீழ்த்தர மக்களும் நடுத்தர மக்களும் இதுல பெரிய பாதிப்பு அடைகிறாங்க. அவங்க வீடுகள் கட்டினதெல்லாம் அறகுறையா கிடந்து ஏகப்பட்ட பொறியிழப்பு
அவங்க வாழ்க்கையே இழந்த மாதிரி உள்ள சூழ்நிலை இருக்கு. ஆனா அரசாங்கம் வந்து அதுல கவனம் செலுத்தணும். ஏன்னா இப்ப விவசாயம் தான் வந்து நம்ம நாட்டுக்கு பெரிய ஒரு தொழில் சார்ந்தது, வருமானம் சார்ந்தது. அதுக்கு அடுத்து விவசாயம் வந்து முழுமையா அழிக்கப்பட்டுருக்கு, மேக்சிமம் அழிஞ்சிட்டு இருக்கு. அழிச்ச பிறகு அந்த தொழிலாளிக்குள்ள இப்ப கட்டுமான துறையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கான வாழ்வாதாரமே இல்லாத போயிருக்கு. அப்போ அந்த விவசாயத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது இப்போ அடுத்த ஜெனரேஷன், இந்த புதிய ஜெனரேஷன்ல நம்ம எல்லாருமே எல்லா ஐடி ஃபீல்டு படித்தவங்களும் விவசாயத்தை காப்பாற்றாங்க, இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கட்டுமான தொழிலை வந்து அரசாங்கம் தான் காப்பாற்றணும். ஏன்னா அரசாங்கம் கையில தான் மினரல்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கு. அப்போ அவங்க அதை தடை பண்ணி நடைமுறைப்படுத்தி சரி பண்ணாலே சரிப்பாயிரும் அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்கு. பொருளாதார தொழிலும் ஒழுங்கா நடக்காது, அதனால ரேட்டு கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா மறைமுகமா உருவாக்கிட்டு. மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குற ஸ்கீம் வந்து நாங்க வரவேற்கிற அதெல்லாம் தவறுகிறது. ஆனா அதுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு இப்ப வந்து ரோட் டாக்ஸ் வந்து இப்ப நவம்பர் 1 வந்து அதை ஒரு 20% ஏத்துறா, மறுபடியும் கட்டுமான பொருளை ஏறும். எல்லா பொருளும் கூடி இப்ப நாங்களே எப்படி வேலை செய்யறது, எப்படி தொழில் நடத்துறோம்? அரசு தான் வந்து கவனம் எடுத்து செய்யணும்.